ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கோம், ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ட்ரெயினில் தான் கோவாவுக்கு பயணிக்க போகிறோம். எல்லாத்துக்குமே கோவா போகணுங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி கோவா போயிருக்கேன், இது வந்து செகண்ட் டைம் போகிறேன். ஆனால் எவ்வளோ வாட்டி போனாலும் சலிக்காத இடம்னா அது கோவா தான். நீங்களும் கோவா போகணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்துன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிருந்து கோவா போகிற மக்களுக்கு ஒரு கைடாக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அற்புதமான காட்சிகளை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கோவாக்கு எப்படி போலாம், எத்தனை பேர் போலாம், எவ்வளவு பட்ஜெட்ல போலாம், இதெல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கோவாக்கு ட்ரெயின் ஜேர்னி ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னியா இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். நீங்களும் ட்ரெயின் ஜேர்னியை விரும்புறவங்களா இருந்தா காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க. அப்பதான் அற்புதமான காட்சிகளை மிஸ் பண்ணாம இருப்பீங்க. நமக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான காட்சிகள் கிட
ஓகே, நம்ம கோவா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கிருந்து நம்ம வெளியே போகும்போதே வந்துட்டு நமக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்டு கார் வேன் வந்து ஓட்டுநருக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ ஆட்கள் தகுந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். நாங்கள் வந்து ஒரு 15 பேர் போயிருந்தோம், பஸ்ஸில் தான் போகலாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் கோவாவில் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவ்வளோ அதிகமாக இல்லை. அப்படியே நம்ம நினச்ச இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் 2-3 பஸ் மாறி தான் போக முடியும். எந்தெந்த டைமுக்கு பஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் போகும்போது நமக்கு தெரியாது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம போற இடத்துக்கு கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் இருக்கும். அதனால பஸ்ல போனா எப்படியும் ஒரு ஹாஃப் டே நாச்சு தேவைப்படும். அதுவும் பஸ் டைமிங் பொறுத்து இன்னும் அதிகமா கூட ஆகலாம். கார்ல இருந்தா 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துல போயிடலாம். அவங்க வந்து 1 பர்சனுக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. எங்களுக்கு அது ஓகேவாப்பட்டது. ஏன்னா 2 மணி நேரத்துல வந்துட்டு நம்ம அங்க எத்திரலாம், அலைச்சலும் கம்மி, தேவையான டைம் நமக்கு கிடைக்கிறதுனால நாங்க வந்துட்டு கார் தேர்ந்தெடுத்தோம். நீங்க போகும்போது எது வசதியா உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். சரி, முதல்ல கோவா பத்தி நாம லைட்டா தெரிஞ்சுக்குவோம். சில கோவானாலே எல்லாருமே சீப்பா ஆல்கஹால் கிடைக்குங்கிறதுனாலையும் பார்ட்டிஸ் நடக்குங்கிறதுனாலையும் ஒரு கிளப்பிங் டெஸ்டினேஷன் மாத்திரம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு புறம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நைட்ல வந்துட்டு வர்ற எல்லா மக்களுமே வந்துட்டு ட்ரிங்க்ஸ், டான்ஸ், பார்ட்டி செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்துட்டு டேல பல ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு கோவால நடந்துட்டு தான் இருக்குது. முதல்ல கோவா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா தான் கோவா லைஃப் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஆக்சுவலா கோவாங்கிறது ஒரு கிராமம். அந்த கிராமம் வந்து யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் கோவா. அந்த மாதிரி எல்லா விதமான கல்ச்சரையும் ஏத்துக்கிற கிராமம் கோவா இருந்ததுனால நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அது வந்து தவறா பார்க்காது. அப்படிங்கறதுனால அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்க்கை முறையில வாழ ஆரம்பிச்சாங்க. கோவா வந்து எல்லா விதமான மக்களையும் அவங்கவுங்க கல்ச்சரையும் ஏத்துக்கிற இடமாவும் இருந்தது. கோவால இருக்கிற கொங்கினி மக்கள் வந்துட்டு ரொம்ப அமைதியான மக்கள், அமைதியத்தை பேசவும் செய்வாங்க. கோவா கிட்டத்தட்ட 600 வருஷமா முகல் அல்லாத இன்வீனியர்ஸ் கிட்ட கஷ்டப்பட்டு
கொடுத்துட்டு இருக்கு. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கழிச்சு 14 வருஷம் கழிச்சு தான் கோவாக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்குன்னா பாத்துங்க, 1961 தான் கோவாக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் 1970 நிறைய ஹிப்பிஸ் வந்துட்டு பல்வேறு கண்ட்ரில இருந்து கோவாக்கு வந்து செட்டில் ஆனாங்க. அப்பதான் இன்னும் கொஞ்சம் கோவா வந்துட்டு பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆச்சு. ஓகே, நம்ம எந்த மாசத்துல வந்துட்டு கோவா போனோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்கலாம். முதல்ல வந்துட்டு கோவா போகக்கூடாத மாசத்தை பார்த்தரலாம். நவம்பர் டிசம்பர் ஜனவரியில போகாதீங்க. ஏன் போகாதீங்கன்னா அதுதான் வந்துட்டு கோவாடைய பீக் சீசன் டைம். அந்த மாதத்துல நீங்க போனீங்கன்னா பீக் சீசன் டைம்ங்கிறதுனால எல்லா விஷயத்திலயும் அட்லீஸ்ட் 3 மடங்கு பிரைஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். 1000 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய ஹோட்டல் ரூம் வந்துட்டு 3000 ரூபாய்க்கு எடுக்கணும். ஃபிளைட் ரேட்டா இருக்கட்டும், இல்ல நீங்க அங்க சுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக பைக்கோ காரோ கண்டிப்பா தேவைப்படும். சோ 300 ரூபாய்க்கு ரெண்டு எடுக்க வேண்டிய பைக் வந்துட்டு 1000 ரூபாய்க்கு ரெண்டு எடுக்க வேண்டியதா இருக்கும். சோ அதனால நவம்பர் டிசம்பர் ஜனவரி கோவா போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல எங்கிட்ட நிறைய காசு இருக்கு, இந்த சீசன்ல வந்துட்டு நான் கோவால இருந்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காசு இருங்கிறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாவே இல்லை, நீங்க தாராளமா அங்க போகலாம். போகக்கூடிய மாசம் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி டு ஏப்ரல் ஒரு நல்ல மாசமா இருக்கும். செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் ஒரு நல்ல மாசமா இருக்கும். கொஞ்சம் ரெய்னி சீசன்ல ரொமான்டிக்கா கூட்டம் அதிகம் இல்லாம இருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஜூன் ஜூலை வந்துட்டு உங்களுக்கு நல்ல மாதமா இருக்கும். மே மாசம் அவாய்ட் பண்ணிக்கங்க, ஏன்னா மே மாசத்துல வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும். கோவாக்கே வந்துட்டு தண்ணி பஞ்சம் ஏற்படுற ஒரு மாசம் அது. சோ ஸ்விம்மிங் பூல்ல கூட தண்ணி மாத்திருப்பாங்கன்னா தெரியாது. சோ மே மாசம் வந்துட்டு அவாய்ட் பண்றது நல்லது. சரி, கோவாவோட ஓவர் வியூ இப்ப பார்ப்போம். கோவால வந்துட்டு 3 பகுதிங்க இருக்குங்க, சவுத் கோவா, சென்ட்ரல் கோவா, நார்த் கோவா அப்படின்னு சொல்லிட்டு. சவுத் கோவா பாத்தீங்கன்னா அது இன்னும் கிராமமாவே இருக்கக்கூடிய ஒரு கோவா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பார்ட்டியும் எல்லாம் அதிகமா இல்லாம அமைதியா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா சவுத் கோவா சூஸ் பண்ணலாம். ஆனா சவுத் கோவால வந்து அவ்வளவு அதிகமா பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, கோவா சர்ச், மியூசியம் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து சென்ட்ரல் கோவா, இதுதான் வந்துட்டு கோவாவுடைய சிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோவாவுடைய எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு பிளேஸ் ஆகும் இது இருக்குது. அடுத்து வந்து நார்த் கோவா, ஹாப்பினிங் கோவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நார்த் கோவால தான் எல்லா கிளப்பும் இருக்கு, ஆஃப் சீசன்ல கூட பார்ட்டி நடக்கிற ஒரே இடம் நார்த் கோவா தான். ஆன் சீசன்ல மாத்திரம் தான் சவுத் கோவால பார்ட்டி எல்லாம் நடக்கும், அதுவும் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில. அந்த டைம்ல மற்ற எந்த மாதத்துல நீங்க போனீங்கனாலும் சவுத் கோவால உங்களுக்கு பார்ட்டி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சோ மற்ற எல்லா மாசத்துலயும் நீங்க போனீங்கனாலும் நார்த் கோவா தான் நல்லா இருக்கும். சரி, நார்த் கோவால எங்க தங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு வந்துட்டு பாகா பீச், நார்த் கோவாடைய பார்ட்டி பிளேஸ். இந்த பாகா பக்கத்துல நீங்க தங்கினீங்கன்னா நீங்க பல்வேறு விதமான பார்ட்டிகளை அட்டன் பண்ணிக்கலாம், அது ரொம்பவும் ஹாப்பினிங்கான லொகேஷனாகவும் இருக்கும். அடுத்தது கண்டோலம், கண்டோலம் வந்துட்டு உங்களுக்கு ஹோட்டல் ரேட்டும் கம்மியா இருக்கும், எல்லா இடத்திற்கும் அங்கிருந்து ஈஸியா போகவும் செய்யலாம். அடுத்து வந்து நார்த் கோவாவுடைய சென்ட்ரல் பிளேஸ் காலிங்கட்டு, இது வந்துட்டு ரொம்ப ஹாப்பினிங்கான இடம், இங்கே நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். ஆனா ஹோட்டல் ரேட் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலா இருக்கும், இல்ல கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்னா நார்த் கோவால நீங்க அஞ்சனா பீச் இல்லைன்னா வேகதாரிலயோ தங்கலாம். அப்பப்பதான் பார்ட்டி இருக்கும், கடைகளும் அதிகமா இல்லாம இருக்கும். வேற நீங்க எங்க தங்கினாலும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றது நார்த் கோவால ரொம்ப சிரமமா இருக்கும். நாம வந்து நவம்பர்ல போயிருந்தோம், சீசன் டைம்ங்கிறதுனால காருக்கே 1 பர்சனுக்கு 200 ரூபா கேட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம ரூம் எல்லாமே ரேட்டா தான் இருந்துச்சு. 2 ரூமுக்கே 1 டேக்கு 5500 ரூபா கேட்டாங்க. அதுவும் கேரளக்காரங்க ஹோட்டல் வச்சிருந்தாங்க. போன இடத்துல போன தாட்டி நம்ம போனப்போ அங்கதான் தங்கி இருந்தோம், சோ அதனால அங்கேயே போய் கேட்டோம். போன தடவை மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கும் நினைச்சோம், சீசனுங்கிறதுனால பிரைஸ் கம்மியா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ அங்க இருக்கிற மத்த இடங்கள்ல அலைஞ்சு ரூம் தேட வேண்டியதா போச்சு. அப்புறம் 5000 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு கம்ஃபர்டபுளான 3 ரூம் கிடைச்சது. 15 மெம்பர்ஸ் நாங்க போனதுனால அது எங்களுக்கு வசதியா இருக்குங்கிறதுனால அங்க நாங்க தங்கினோம். வேற வழியில சீசன் டைம்ல போயாச்சு. சோ சீசன் டைம்ல எல்லாருமே ரேட்டா தான் அங்க இருக்கும். நம்ம 15 பேர் சேர்ந்து போனதுனால ரூம் 2 வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் சுத்தி பார்க்க எடுத்து கார் 2 வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்படி ஷேர் பண்ணிக்கலாம், நீங்க அந்த மணி வந்துட்டு வேற ஏதாவது பர்ச்சேசிங் இல்லைன்னா பார்ட்டி கூட பயன்படுத்திக்கலாம். த ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா தான் கோவா, அதனால தான் நான் வந்துட்டு கோவாவை ஒரு இந்தியாவோட கிராமமா பாக்குறேன், அதனால தான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னதான் கிராமப்புறமா காட்சி அளிச்சாலும் அவ்வளவு அற்புதமா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. அங்க இருக்கிற ரோடா இருக்கட்டும், வீடுகளா இருக்கட்டும், பழங்கால கட்டிடங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பொக்கிஷமா அழகா பராமரிச்சுட்டு வர்றாங்க. சவுத் கோவா இருக்கட்டும் இல்ல நார்த் கோவா இருக்கட்டும் அவ்வளவு இடத்தையும் வந்துட்டு பராமரிச்சுட்டு வர்றது வந்துட்டு பாராட்டக்கூடியது. சோ போற நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். ஏன்னா 2010 வந்துட்டு 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போனதா ஒரு தகவல் இருக்குது. அதுல 1.2 மில்லியன் பேர் வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க. அப்பவே அப்படின்னா இப்ப எவ்வளவு சுற்றுலா பயணிகள் வந்து போவாங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு 1000,000 மக்கள் வந்துட்டு அங்க வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம வாங்குற பொருட்கள் கூட கவர், பின்ன பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்துட்டு கண்ட இடத்துலயும் போடாம நம்மளும் வந்துட்டு அதற்குரிய இடங்கள்ல போட்டோம்னா அவங்களுக்கு இன்னும் மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் உதவி பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி பழங்கால கட்டண கலைகள் சரி அங்க போகும்போதும் சரி அதெல்லாம் பாதுகாக்கிற விதத்தில் நடந்துகிட்டோம்னா இன்னும் கோவா வந்துட்டு அழகா இருக்கும். சோ அதனால தான் சொல்றது. ஓகே, நீங்க வந்துட்டு கோவா வர்ற மாதிரி இருந்ததுன்னா வீக் டேஸ்ல வாங்க, மினிமம் 5-6 பேர் சேர்ந்து வாங்க, உங்களுக்கு எல்லா விதத்திலும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ நம்ம பாகா பீச்ல தான் தங்கி இருக்கோம். டே 1, டே 2,
கோவாவுடைய நைட் லைஃப், பார்ட்டிஸ் இப்படி எல்லாத்தையும் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த கோவா வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.